தாராபுரம் இ சேவை மையத்தில் சான்றிதழ்கள் காலதாமதமாக வழங்கப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் அரசால் இயங்கி வரும் இ சேவை மையத்தில் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பணிகள் மந்த நிலையில் உள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் ஜாதி சான்றிதழ் மற்றும் வருமான வரி உள்ளிட்ட சான்றிதழ்களை பெற பொதுமக்கள் நீண்ட நேரம் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து பள்ளி கல்லூரிகள் திறக்கவுள்ள நிலையில் மாணவர்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். விருதுநகர் அருகே சென்னையைச் சேர்ந்தவரின் கார் நடுரோட்டில் தீப்பிடித்து எரிந்து கருகியது. சென்னையைச் சேர்ந்த நீலமலை தனது காரில் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்களில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்ற போது ஆமத்தூர் அருகே காரில் திடீரென எந்திர கோளாறு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. உடனடியாக காரில் இருந்த நீலமலை காரை விட்டு இறங்கி தப்பினார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்தனர். திருவண்ணாமலையில் தடை செய்யப்பட்ட 2.5 டன் பிளாஸ்டிக் பொருட்களை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். திருவண்ணாமலை காய்தேமில்ல தெருவில் ஒரு வீட்டில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலின் பேரில் அதிகாரிகள் சோதனையிட்டதில் சுமார் 2.5 டன் அளவு பிளாஸ்டிக் சிக்கியது. இதையடுத்து அதனை பறிமுதல் செய்த அதிகாரிகள் வீட்டின் உரிமையாளருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் .tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.